ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் வாரன் பஃபெட்டுடைய பெர்க்ஷர் ஹேத்வே கம்பெனியில ஒரு ஆனுவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலா இந்த மீட்டிங்ல அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவருடைய இன்சைட்ஸ் கொடுக்கறதுனால அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாம அவருடைய ஃபேன்ஸும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காண்டி அந்த மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா 1999 வாரன் பஃபெட்டையும் அவருடைய பார்ட்னர் சார்லி முருகரையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இந்த காலத்துல இருக்க டெக்னாலஜி கம்பெனில எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதனால அவங்களோட போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா எந்த ஒரு ரிட்டர்னுமே கொண்டு வரல. ஒவ்வொரு ஒரு ஃபண்ட் மேனேஜரும் புது புது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் டெக்னாலஜி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கு ரிட்டர்னை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வாரன் பஃபெட்டோட போர்ட்ஃபோலியோ அந்த நேரத்துல அந்த மாதிரி ரிட்டர்னா கொடுக்காத நிலையில இவங்க ஆரம்பிச்ச டெக்னாலஜி ஃபண்ட் எல்லாமே ஒரே வருஷத்துல 200% ரிட்டர்னா கொண்டு வந்துச்சு. அதனால நிறைய எக்கனாமி அண்ட் பினான்சியல் நியூஸ் பேப்பர்ல வாட்ஸ் ராங் வாரன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டச்சை இழந்துட்டீங்களா, இந்த மாதிரி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. அவருக்கு வயசாயிருச்சு, அவர் இம்ப்ரூவ் ஆக மாட்டாரு, இந்த டெக்னாலஜி வேர்ல்டுக்கு அவர் அடாப்ட் ஆக மாட்டாருன்னு இந்த மாதிரி எல்லாம் அவர் எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல வாரன் பஃபெட்டும் சார்லி முருகரும் எங்களால இந்த டெக் கம்பெனியை வேலை பண்ண முடியல, அதோட ஃபியூச்சரையும் அதை அண்டர்ஸ்டாண்டையும் ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியல, அதனால நாங்க இந்த ஸ்டாக்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த ஸ்டாக் எல்லாமே அந்த வருஷம் நல்லா தான் ரிட்டர்ன் கொண்டு வந்துச்சு. ஆனா அடுத்த வருஷமே கதை மாறிடுச்சு. அடுத்த வருஷம் நடந்த மீட்டிங்ல வாரன் பஃபெட்டை பார்க்க வந்த எல்லாருமே எழுந்திருச்சு நின்னு ரொம்ப நேரம் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னு நீங்க கேக்குறீங்களா, இந்த 2010 .com பபிள் கிராஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் ராக்கெட் மாதிரி வளர்ந்துட்டு இருந்த டெக் கம்பெனி எல்லாமே அதே வேகத்துல கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கால ஃபேமஸ் ஆன நாஸ்டாக் இண்டெக்ஸ் 70% கீழே வந்துருச்சு. அந்த வருஷம் ஆரம்பிச்ச டெக்னாலஜி ஃபண்ட் எல்லாமே பயங்கரமா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோவும் எல்லாமே பிளாங்க் ஆயிருச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல வாரன் பஃபெட் போர்ட்ஃபோலியோ மட்டும் ஸ்ட்ரென்தா இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த டெக் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாததுனால அவர் போன வருஷம் எடுத்த டிசிஷன் சரியானதுன்னு அவங்க எல்லாருமே அவரை அப்ரிசியேட் பண்றாங்க. அவருடைய ரூல் சிம்பிள் தான், டோன்ட் லூஸ் மணி, பணத்தை இழுக்காதீங்க, தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு புல் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும் போது என்னன்னே தெரியாத ரேண்டம் கம்பெனிஸ் நல்லாத ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் லாங் டைமுக்கு சஸ்டெயின் ஆகும். இந்த விஷயத்த புரிஞ்சு வைக்கிறதுக்கு வாரன் பஃபெட் அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, இட் இஸ் ஒன்லி When the tea goes out, we will know who has been swimming naked. அதாவது அலை நிக்கும் போதுதான் தெரியும் யார் டிரெஸ் இல்லாம ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு புல் மார்க்கெட் அலை நிக்கும் போதுதான் அது உண்மையான ஸ்டேஜ் தெரியும் சொல்றாரு. ஒரு புல் மார்க்கெட்ல எல்லாருமே பணம் பண்ண முடியும், ஆனா உண்மையான இன்வெஸ்டர் தான் கன்சல்டன்சியா பணம் பண்ண முடியும். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில அப்பப்ப அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியறதுனால அவங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்கு ரிஸ்க் எடுக்காம அவங்களுடைய பணத்தை இழக்க மாட்டாங்க. So, first rule, don't lose money. Second rule, know what you want. நீங்க இப்போ ஒரு ஹார்ஸ் ரேஸுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ஸ் ரேஸ்ல இருக்கிற குதிரைய எது ஜெயிக்கும்னு நீங்க ப்ரிடிக்ஷன் பண்ண பாக்குறீங்க. இதே மணிக்கு அந்த ரேஸை பாக்குற எல்லாருமே ப்ரிடிக்ஷன் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வாரன் பஃபெட் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணாம அந்த ஹார்ஸ் ரேஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாராம். இவர் என்ஜாய் பண்றதை பார்த்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நீங்க பெட் பண்ணலன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களாம் இவரை. அவர் அதை எதையுமே கண்டுக்கிறாம அந்த ஹார்ஸ் ரேஸை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த ரேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எந்த குதிரை ஜெயிச்சோ அந்த குதிரையோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவாராம். அதுதான் ஃபியூச்சர்ல ஜெயிக்கும் சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாராம். இதே விஷயத்த அவர் டெக் கம்பெனிலும் பண்ணாரு. அந்த நேரத்துல நிறைய கம்பெனி ஐபிஓல லிஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல ஆக்சுவலா யார் வின்னர்னு அவருக்கு தெரியல. இந்த டெக் கம்பெனிய அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறவும் முடியல. அவர் அந்த டெக் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதுல ஆக்சுவலா யாரு வின்னர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நல்ல வேலைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் போர்ட்ஃபோலியோல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த போர்ஷனை ஆப்பிள் ஒரு டெக்னாலஜி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இதெல்லாம் பத்தி நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். சோ வாரன் பஃபெட்டை பார்த்தனா அவர் இந்த மணிக்கு அப்ரோச் எடுத்தாரு. அதே மாதிரி தான் பீட்டர் லென்ஸ் கூட அவர் ஒரு ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட அவங்க இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொண்டு வராங்கன்னு அவரை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு. அதாவது அவங்களுக்கு அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க வந்து அதை டெய்லி யூஸ் பண்ண ப்ராடக்டா இருக்கணும், அந்த கம்பெனியை பத்தி கேட்டனா ஓரளவு நாள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதைத்தான் அவர் ஒரு ரூலா வச்சாரு. ஒரு கிளாஸை ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த பசங்களை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸ் பண்ண
ரிட்டர்னை விட அதிகமாக இருந்துச்சு. இந்த டைம் பீரியடில் தான் இண்டெக்ஸ் ஃபண்டு 26% ரிட்டர்னு கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கில் 70% வரை ரிட்டர்னு கொடுத்துச்சு. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு கோல்டு ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் தான். ஸோ நீங்களும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் ரூல், ரைட் ப்ரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வாரன் பஃபெட் வந்து ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதோடைய ஆர்ஓஐ ரேஷியோ 10% தான் இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவருக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே அது ஒஸ்ட் கேஸ் நேரமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனி வளராமல் போனாலும் பரவாயில்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் சர்வே பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட கேஸ் இருந்துச்சு. வாரன் பஃபெட் நினச்ச மாதிரியே ஆப்பிள்னு அந்த டெக் கம்பெனி ஒரு பிராண்ட் வேல்யூவோட இன்னோவேஷனோட க்ரோத் ப்ரொஜெக்டரை ஃபாலோ பண்ணதுனால ஆப்பிள்னு அந்த கம்பெனியோட வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்படி அவருடைய டைத்தை கரெக்டாக யூஸ் பண்ணதுனால அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான ரிட்டர்னை கொடுத்துச்சு. வாரன் பஃபெட்டுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆப்பிள்னு ஒரு கம்பெனி ஒரு பெரிய பர்சன்டேஜை பிடிச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும், அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சரும் சூப்பராக மாறிடும். மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை டைம் பார்க்குறோம். அதாவது நம்ம பை பண்ண உடனே மார்க்கெட்டு கீழே போகிற மாதிரியே தோணும், அதே மாதிரி நம்ம சேல் பண்ண உடனே மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரியே தோணும். ஸோ இந்த காரணத்தினால நம்ம மார்க்கெட்டை டைம் பார்க்க நினைக்கக்கூடாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டேர்மோ மீடியம் டேர்மோ லாங் டேர்மோ எந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோர்த் ரூல், ப்ராஃபிட் டு கேஷ் ஃப்ளோ. நிறைய நேரங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை பார்க்கும்போது அந்த கம்பெனி ப்ராஃபிட் தர மாதிரி தான் இருக்கும், வருஷ வருஷம் க்ரோ ஆகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலன்னு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு சில கம்பெனியில் அவங்க ப்ராஃபிட்டை காட்டும்போது அவங்களுக்கு வர பெண்டிங் பேமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குதோ அதை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்க கம்பெனிகிட்ட இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிலேருந்து வாரன் பஃபெட் கிடைக்கிற ஒரு குட் இண்டிகேஷன். ஏன் தெரியுமா, ஒரு கம்பெனிக்கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த பிஸ்னஸை வளர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும், இதோட அவங்க அதிகமான ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காக கடன் வாங்கவும் கூட பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால ரிட்டர்ன் ஆன் எக்யூட்டி வந்து ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுற போகிறீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல இண்டிகேஷனாக இருக்கிறதுனால ஒரு கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் ரூல், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஒரு கம்பெனி பல வருஷத்துக்கு சர்வே ஆகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கணும், அதாவது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும், ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்கணும், ஒரே பொருளை விற்றாலும் அவங்க யூனிக்காக இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி அவங்களுடைய கஸ்டமர் இவங்களோட ப்ராடக்ட் தான் வாங்குவாங்கன்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் மற்ற கம்பெனி அவங்க பிஸ்னஸுக்கு என்ட்ரி ஆகாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பேரியர் இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பேரியர் இருக்கனால 3-4 வருஷத்துக்ககு கஸ்டமர் வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சுவிட்ச் ஆகாமல் அவங்களோட ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூகுளுடைய பேரியர் வந்து ஜிமெயில் தான். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது மூலம் நிறைய இன்டர்நெட்டுடைய நிறைய அப்ளிகேஷனை ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் அதோட வேலை ஏறிக்கிட்டே போகும். அதனால வேற எந்த இமெயிலுக்கும் நம்ம சுவிட்ச் ஆக மாட்டோம், ஏன்னா உங்களோட ஃபைலை நீங்கள் லூஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க. இதே மாதிரி ஆப்பிளோட ப்ராடக்ட் ஏதாவது வாங்கினீங்கன்னா அவங்களோட ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஐக்ளோடு வாங்கிக்கோங்க, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கிக்கோங்க, ஐஃபோனும் மேக்புக் ப்ரோவும் சேர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் மற்ற கம்பெனியே யோசிக்காத அளவுக்கு உங்களை ஒரு ஈகோ சிஸ்டமில் கொண்டு வந்துடுவாங்க. இதை விட்டு நீங்கள் வெளியே போக நினைச்சாலும் அதோடைய ப்ராசஸும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. அதே மாதிரி கூகுளுடைய ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிளோட ஐஓஎஸ்க்கும் ஒரு செப்பரேட் செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்கு. இது ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெரிய பேரியர் இருக்கு. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி யோசிச்சிங்கன்னா, ஆஃபீஸ் டூலை பற்றி யோசிச்சிங்கன்னா, இல்லாட்டினா ஒர்க் ரிலேட்டடான ஏதாவது டூலை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் தவிர வேறு ஆப்ஷன் உங்களுக்கு வராது, ஏன்னா நீங்கள் இதை சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 6, ஹோல்
hold what you can track. இந்த பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா டெய்லியும் நம்ம அந்த கம்பெனியை ட்ராக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அதோட பினான்சியல் மட்டும் நம்ம ட்ராக் பண்ணோம்னா உங்களால 8ல இருந்து 15 கம்பெனி வரைக்கும் தான் உங்களால ட்ராக் பண்ண முடியும். அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சு பார்க்க முடியும். யூஸ்வலா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல லம்சம் இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். சோ நீங்க இப்ப ஒரு 15 கம்பெனி லிஸ்ட் போட்டு அதுல பெஸ்ட் 10 கம்பெனி மட்டும் நீங்க செலக்ட் பண்றீங்க. அந்த 10 கம்பெனில நீங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட இன்ன அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேனேஜர் மீட் பண்ணி பிசினஸ் டீல் பேசின மாதிரி ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்கணும். அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். வாரன் பஃபெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 10 கம்பெனியை செலக்ட் பண்ணி அதுல 3 சூப்பரான கம்பெனியை மட்டும் அதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கு பினான்சியலா செட்டில் ஆகிறதுக்கு அந்த 3 சூப்பரான பிசினஸே போதும்னு சொல்றாரு. சோ ஒரு இன்வெஸ்டரா உங்களோட வேலை என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்றப்ப இந்த மாதிரி நீங்க லைஃப் ஃபுல்லா ஹோல்ட் பண்ற கூடிய ஒரு நல்ல 10 பிசினஸை கண்டுபிடிங்க. அந்த பிசினஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச உடனே சரியான டைம்ல அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் குறைஞ்ச உடனே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில ஒரு சைலண்ட் பார்ட்னர் மாதிரியே அப்பப்ப பிசினஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். உங்க அனலைஸுக்கு ஏத்த மாதிரி நல்ல டிசிஷன் எடுக்கணும். ரூல் நம்பர் 7, நோ ஏ லாட் ஆஃப் திங்ஸ் பை ரீடிங். வாரன் பஃபெட்டுக்கு 10 வயசு இருக்கும் போது அவர் ஏரியால நடக்கிற ஹார்ஸ் ரேஸ்க்கு அடிக்கடி விசிட் பண்ணுவாராம். அவர் 10 வயசுல ஹார்ஸ் ரேஸ் நடக்கும் போது போக மாட்டாராம், ஹார்ஸ் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவாராம். ஏன்னா அங்க நிறைய டிக்கெட் கீழே கிடக்கும். அங்க நிறைய பேர் பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சம்டைம்ஸ் அந்த டிக்கெட்டை தூக்கி போட்டு போயிருவாங்க, இல்லாட்டினா போதையில டிக்கெட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. சோ கீழே கிடக்கிற டிக்கெட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல வின்னிங் டிக்கெட் எதுன்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்து படிச்சு பார்த்து கடைசியா வின்னிங் டிக்கெட் எதுன்னு கண்டுபிடிப்பாராம். அந்த கண்டுபிடிச்ச டிக்கெட்டை அவர் கவுண்டர்ல போய் கொடுத்தானா 10 வயசு பையனுக்கு யாருமே அந்த கேஷ் பிரைஸ் தரமாட்டாங்க. அதனால அவர் அவருடைய ஆண்டிட்ட கொடுத்து அந்த கேஷ் பிரைஸை வாங்கிட்டு வர சொல்லுவாராம். சின்ன வயசுல பொறுமையா உட்காந்து படிச்சு பாக்குறதுனால அவருடைய 60 வயசுல அபிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த பொறுமையா படிச்சு பாக்குற ஹேபிட் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. சோ இந்த டைம்ல மோடிஸ் மேனுவல்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மோடிஸ் மேனுவல்னா ஒண்ணும் இல்ல, இந்த காலத்துல 2-3 வெப்சைட் பார்த்தாலே அந்த கம்பெனியோட பினான்சியல் ரிப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அந்த காலத்துல புக் ஃபார்மட் எல்லாம் எல்லாமே கிடைக்கும். இந்த மோடிஸ் மேனுவல்ல சின்ன சின்ன பாண்டில நிறைய கம்பெனியோட பினான்சியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்களா. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து படிச்சு அவர் பிரெயின்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல டிசிஷனை எடுப்பாராம். சோ எல்லாருமே வெல்த் கிரியேட் பண்றதுக்கு காம்பவுண்டிங் பத்தி பேசுறாங்க, ஆனா நாலேஜுக்கு காம்பவுண்டிங் இருக்குன்னு யாருமே பேச மாட்டாங்க. சோ இந்த உலகத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா கத்துக்கிட்டே இருங்க. பினான்சியல் பொறுத்தவரை நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை சம்பாதிக்க புது புது ஸ்கில்ல கத்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு புது புது விஷயத்தை கத்துக்கிற நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குரோத் இருக்கும். சோ நிறைய புக் வாங்கி படிச்சு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ இந்த 7 ரூல்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் கமெண்ட் பண்ணுங்க, புரியலாட்டினா டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதர் பினான்சியல் வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.